சர்ப்ரைஸ். தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ் நாளே பூமர் தான். பூமா மெஜெஸ்டிக் கலெக்ஷன்ஸ் பிரீமியம் தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். கேள்வி கார்த்தி இருபத்தஞ்சு விழாவுக்கு நடிகர் கார்த்தி அறிமுகப்படுத்தின இயக்குநரான அவர் அழைக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அறிமுகம் தரப்புக்கும் அவருக்கும் இடையே பிரச்சனை என்ற தகவல் உண்மைதானு மட்டக்களப்படம் இருந்து மையூரன் கேட்டிருக்காங்க. கார்த்திக்கும் இயக்குனர் அமீருக்கும் பருத்தி வரும் வெளியான காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து உண்மைதான். அதற்கு பின்னால ஒரு காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டன. அதனால கார்த்தி இருபத்தஞ்சு விழாவுக்கு நிச்சய
எண்ணம். பல வெற்றி திரைப்படங்களை தயாரிச்ச தேவர் ஃபிலிம்ஸ் ஏன் படங்களை தயாரிக்கிறத நிறுத்திக்கிட்டாங்கன்னு அண்ணன் பேர்ல இருந்து குப்பராஜ் கேட்டிருக்காங்க. சின்னப்பதேவரை பொறுத்த வரைக்கும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் முதற்கொண்டு எல்லா நடிகர்களோடும் மிகவும் இணக்கமான நட்பை வைத்து கொண்டிருந்தவர். அதனால் அவர் தன்னுடைய படத்தில் நடிக்கணும்னு யாரை கேட்டாலும் எல்லா நட்சத்திரங்களும் தயங்காமல் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்வார். சின்னப்பதேவருடைய மறைவுக்கு பின்னாலே அப்படிப்பட்ட உறவை தேவர் ஃபிலிம்ஸில் யாருமே தொடரவில்லை என்பது ஒரு காரணம். இன்னொரு காரணம், தேவர் ஃபிலிம் சின்னப்பதேவருடைய மறைவுக்கு பின்னாலே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவிலே தள்ளாடத் தொடங்கியது. அதுவும் அவங்க படங்களை தயாரிப்பதை நிறுத்தியதற்கு ஒரு காரணம். இசையமைப்பாளர் இளையராஜா இந்த நடிகரையாவது புகழ்ந்து பேசியிருக்காரா? அந்த நடிகர் யாருன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இளையராஜா இதே பூர்வமாக பல நட்சத்திரங்களை பாராட்டியிருக்கிறார். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய நடிகர்னா நடிகர் தினம் சிவாகணேசன். நடிகர் தினம் சிவாகணேசனை வானலாமல் புகழ்ந்திருக்கிறார் இளையராஜா. பல மேடைகள்லேயும் அது நிகழ்ந்திருக்கிறது, பல பத்திரிகை பேட்டிகளிலும் அது தொடர்ந்திருக்கிறது. தளபதி 68 உடைய முழு கதையுமே இயக்குனர் வெங்கட் பிரபு நடிகர் பிரசாந்த் கிட்ட சொல்லியிருப்பாரா, இல்ல நடிகர் பிரசாந்த் உடைய போர்ஷன் மட்டும் தான் சொல்லியிருப்பாரான்னு ஸ்ரீலங்காலிருந்து இம்ரான் கேட்டிருக்காங்க. விஜய் 68 திரைப்படத்திலே முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிற பிரசாந்துக்கு அந்த கதாபாத்திரத்துடைய தன்மையை சொல்லியிருப்பாரு. மொத்த கதையும் ஓரளவுக்கு சொல்லியிருப்பாரே தவிர முழு கதையும் அவருக்கு சொல்லியிருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. நடிகை நயன்தாரா எல்லா முன்னணி நடிகர்கள் கூடவும் நடிச்சிருக்காங்க, ஆனா ஏன் உலகநாயகன் கமல்ஹாசன் கூட இன்னும் ஜோடி சேர்ந்து நடிக்கலன்னு அண்ணன் பேர்ல இருந்து குப்பராஜ் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே கமல்ஹாசன் நயன்தாராம் சேர்ந்து நடிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றது, அது அப்ப நடக்கல. இப்ப கூட காலம் கடந்து விடவில்லையே. எந்த காலகட்டத்திலையும் நயன்தாராவும் கமல்ஹாசனும் சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இருக்க. இப்போ சென்சார் போர்டோட ஹெட்டாக யார் இருக்காங்க, அண்ட் ஏன் இப்போல படங்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுன்னு பாண்டிச்சேரியிலேருந்து செல்வா கேட்டிருக்காங்க. தணிக்கை குழுவின் தலைவர் பொறுப்பிலே 2017 முதல் இன்று வரை இருப்பவர் பிரசூன் ஜோஷி. இயக்குனர் பாரதிராஜாவுடைய சிஷியர்களில் உங்களை கவர்ந்தவங்க யாருன்னு சேலம்ல இருந்து அன்புக்கரசு கேட்டிருக்காங்க. பாரதிராஜாவின் சிஷியர்களில் என்னை ரொம்ப கவர்ந்தவங்கன்னா மிகப்பெரிய பட்டியலை சொல்ல வேண்டியிருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா முதல்ல பாக்யராஜ் சொல்லலாம், அதுக்கு அடுத்து மணிவண்ணனை சொல்லலாம். இளையராஜா சார் எம்பின்னு எதுலையுமே போடலையே, அது ஏன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இளையராஜா பொறுத்த வரைக்கும் இந்த பட்டம் பதவி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராகத்தான் அவரை நான் பார்க்குறேன். அதன் காரணமாகத்தான் எம்பி அப்படின்ற பதவியை எந்த படத்தினுடைய டைட்டிலும் அவர் போடலை. ஒரு நடிகை முன்னேறதுக்கு தேவை அழகா அல்லது நடிப்பான ஹுசூர்லேருந்து செல்வி கேட்டிருக்காங்க. ஒரு நடிகை இந்த சினிமா உலகத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு அவருடைய அழகு நிச்சயமாக உதவி செய்யும். ஆனால் அதுக்கு பின்னாலே இந்த சினிமா உலகிலே அவர் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் திறமை இருந்தால் தான் அது முடியும். அதனால் ஒரு நடிகையை பொறுத்த வரைக்கும் அழகு திறமை இரண்டும் இருந்தால் தான் அவர் மிகப்பெரிய அளவிலே இங்கே வெற்றி காண முடியும் என்பதுதான் உண்மை. பத்திரிகையாளர், பட அதிபர், இயக்குனர், நடிகர் அண்ட் யூடியூபர், இதில் உங்களுக்கு பிடித்தமானது எதுன்னு அரியலூர்லேருந்து பச்சைமுத்து கேட்டிருக்காங்க. பத்திரிகையாளர், உதவி இயக்குனர், தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், யூடியூபர் என்று பல தளங்களில் இந்த சினிமா உலகிலே பல ஆண்டுகளாக நான் வலம் வந்து கொண்டிருந்தாலும் என் மனதுக்கு மிகவும் நெருக்கமானதுன்னா ஒன்று பத்திரிகையாளர், அடுத்தது யூடியூபர் அப்படின்ற அந்தஸ்து தான். இந்த ரெண்டு தொழிலும் ஏறக்குறைய ஒரே தொழில் தான். அப்போது அச்சு ஊடகமாக இருந்தது, இப்போது ஒளி ஊடகமாக இருக்கிறது, அவ்வளவுதான். இசையமைப்பாளர் இளையராஜாவும் நீங்களும் இணையத்துக்கான வாய்ப்பே இல்லையான்னு கோவையிலிருந்து கனகராஜ் கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடைய இணைவதிலே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை. இன்னும் சரியாக சொல்லணும்னா இளையராஜா மேலே எனக்கு கொஞ்சம் கூட கோபம் கிடையாது என்பது தான் உண்மை. நாம் சொன்ன விஷயத்தை அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லையே அப்படின்ற சிறு வருத்தம் மட்டும்தான் எனக்கு அவர் மேலே. இளையராஜா அழைத்தார் என்றால் இன்றைக்கி கூட அவரை போய் சந்திக்க நான் தயாராகத்தான் இருக்கிறேன்.
ஜப்பான் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு சென்னையிலிருந்து மிம்மல் கேட்டிருக்காங்க. கார்த்தியுடைய 25வது படமான ஜப்பான் படத்தினுடைய ட்ரெய்லர் எனக்கு பிடித்திருந்தது. விக்ரம், லியோ, ஜெயிலர் இந்த மாதிரியான வெட்டுக்குத்து திரைப்படங்கள் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தொடரும்னு காரைக்குடியிலிருந்து சர்வன் கேட்டிருக்காங்க. விக்ரம், ஜெயிலர், லியோ போன்ற வெட்டுக்குத்து படங்கள் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தொடரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கிறது ஒரு நியாயமான கேள்வி. மிக விரைவிலேயே அதை குறைத்து கொண்டார்கள் என்றால் நல்லாயிருக்கும் அப்படின்றது இப்போதுள்ள இயக்குநர்களுக்கு நான் வைக்கின்ற விண்ணப்பம். பல ஆண்டுகளாக நடிகை நயன்தாரா சினிமா இண்டஸ்ட்ரியில் நிலைச்சு நிற்கிறதுக்கான மர்மம் என்னன்னு தஞ்சாவூர்லேருந்து தேவாவினி கேட்டிருக்காங்க. நயன்தாரா இத்தனை ஆண்டு காலம் தமிழ் சினிமாவில் நீடித்திருக்கிறார் என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் ஒரு ப்ரொஃபஷனல் நடிகையாக இருப்பது தான். ஒரு முறை ஒரு படத்தை பற்றிய பேச்சுவார்த்தை முடிந்தது என்றால் அதுக்கு பின்னாலே தன்னுடைய முழு ஒத்துழைப்பு அந்த படத்துக்காக கொடுக்கின்ற நடிகை நயன்தாரா. அதனால் தான் இவ்வளோ ஆண்டு காலம் அவரால் நீடித்து கதாநாயகியாக இருக்க முடிகிறது. கிருத்திகா உதயநிதி அடுத்த திரைப்படத்தை இயக்குறாங்களான்னு கரூர்லேருந்து யாழினி கேட்டிருக்காங்க. இப்போ ஜெயமரவி கதாநாயகன் நடிக்கின்ற ஒரு படத்தை கிருத்திகா உதயநிதி டைரக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த படத்தில் ஜெயமரவிக்கு ஜோடியாக நடிப்பவர் நித்யா மேனன். அந்த படத்தை தயாரிப்பது ரெட் ஜெயின் நிறுவனம். சார், லியோ படத்தினுடைய வெற்றிக்கு யார் முக்கிய காரணம்னு அம்பத்தூர்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. லியோ திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு முதற் காரணம், இரண்டாவது காரணம், மூன்றாவது காரணம் எல்லாம் அந்த படத்தினுடைய கதாநாயகனான விஜய் தான். அதை தாண்டி அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதிக்கும் அந்த படத்தினுடைய வெற்றியிலே கொஞ்சம் லேசான பங்கு இருக்கிறது. நடிகை குஷ்புவுடைய மகன் இயக்குனர் மணிரத்னம் சார் கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றுகிறாங்களான்னு திருச்சியிலிருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க. குஷ்புவின் மகன் மணிரத்னம் திட்ட உதவி இயக்குனராக பணியாற்றுகிறார் என்பது உண்மையான செய்தி தான். சார், உங்களை கவர்ந்த பெண் இயக்குனர் யாருன்னு பாண்டிச்சேரியிலிருந்து சாரா கேட்டிருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளில் திரைப்படங்களை இயக்கிய பெண் இயக்குனர்ல என்னை மிகவும் கவர்ந்த இயக்குனர்னா அது சுதா கொங்காரா. இப்போ திரைப்படங்களுக்கு அவார்ட் கொடுக்கப்படுதா இல்லை கேட்டு வாங்கப்படுதான்னு சூளைமேலிருந்து பப்பு கேட்டிருக்காங்க. விருதுகளின் பெருமையை மொத்தமாக குறைக்கிற மாதிரி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. பெரும்பாலும் இந்த விருது வழங்குறதுக்கு முன்னால் சின்ன சின்ன பரிந்துரைகள் இருக்குமே தவிர விருதுகளை எல்லாம் கேட்டு வாங்க முடியாது. அடுத்து இன்று ஒரு தகவல். புரட்சி நடிகர் எம்ஜிஆரை சதிலீலாவதி என்ற படத்தில் அறிமுகப்படுத்திய எல்லிசார் தங்கன் அமெரிக்க இயக்குனராச்சே, அவர் எப்படி தமிழை இத்தனை வெற்றி படங்களை கொடுத்தார் என்று நம்முடைய ரசிகர்கள் பலமுறை இந்த நிகழ்ச்சியில் எங்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழில் பல வெற்றி படங்களை கொடுத்த எல்லிசார் தங்கன் அதற்காக எப்படியெல்லாம் உழைத்திருக்கிறார் என்பதை பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் ஒரு தகவலை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். எல்லிசார் தங்கன் வேற்று நாட்டவர் அப்படின்றதுனால கோவிலில் காட்சிகளை எல்லாம் படமாக்கும் போது அவரை கோவில் உள்ள அனுமதிக்கவே மாட்டார்களாம். அதனால் அந்த கோவில் மதுர் சுவர் மேலே ஏறிக்கொண்டு படப்பிடிப்பு நடப்பதை பார்ப்பாராம் எல்லிசார் தங்கன். கீழே அவருடைய உதவியாளர் அந்த படத்தை இயக்கி கொண்டிருப்பார். எவ்வளவு நாட்கள் இப்படி உதவியாளர் படத்தை இயக்க மேலேருந்து எட்டி பார்த்து கொண்டே இருக்க முடியும்? ஆனால் இதற்கு ஒரு உபாயத்தை கண்டுபிடித்தாக வேண்டும் என்று தன்னுடைய உதவியாளர்கிட்ட அவர் பேசி கொண்டிருந்த போது அவருடைய உதவியாளர் ஒரு நல்ல ஐடியாவை இவருக்கு சொல்லியிருக்கார். ஒரு துணி எடுத்து உங்கள் தலைப்புறா தலைப்பா மாதிரி கட்டிக்கங்க. அப்படி தலப்பாக கட்டிட்டிங்கன்னா உங்களை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு காஷ்மீர்காரர் மாதிரி தெரியும். காஷ்மீர்காரர்கள் கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு எந்த தடையும் இல்லை. அதனால் தலப்பாக கட்டிட்டிங்கன்னா இங்கே தாராளமாக கோயிலுக்குள்ளே போகலாம் என்று அந்த உதவியாளர் கொடுத்த ஐடியாவை உடனடியாக செயல்படுத்தினார் எல்லிசார் தங்கன். அதற்கு பின்னால் கோயிலில் படப்பிடிப்பு நடந்தபோது அவருக்கு எந்த பிரச்சனையும் எழவே இல்லையா. இதை பற்றி எல்லிசார் தங்கனே விரிவாக ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார். இத்துடன் இன்றைய லென்ஸ் சிகிச்சை நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் சிகிச்சையிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் suriya.com.